அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஹைலாக இருக்கிற நிலையில் அல்லது ஒரு ஜுனுபாலியாக ஒருவர் இருக்கிற நிலையில் குர்ஆனை தொடலாமா, குர்ஆனை ஓதலாமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நேரடியாக எந்த ஒரு குர்ஆன் அல்லது எந்த ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளோ வசனங்களோ கிடையாது. அப்ப நேரடியாக இதற்கு தடை இல்லாவிட்டால் இதை எப்படி நாங்கள் சட்டமாக எடுப்பது அப்படி என்று நாங்கள் பார்த்தால், சில செய்திகள் வந்து வருகிறது, அவைகள் அனைத்தும் வந்து பலவீனமானவையாக இருக்கிறது. உதாரணமாக, லா யக்ரஹு ஹாயிரு வ ஜுனுபுன் ஷைஅ மினல் குர்ஆன் என்று வருகிறது. அதாவது ஒரு ஜுனுபாலியாக இருக்கிற ஒருவரோ அல்லது ஹைல் நேரத்திலே வந்து குர்ஆனை வந்து கொஞ்சமேதும் ஓத மாட்டார் அல்லது ஓதக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது குர்ஆனில் ஏதாவது தடை இருக்கிறதா என்று பார்த்தால், அதிகமானோர் காட்டுகின்ற ஒரு உதாரணம் தான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், சுத்தவாளர்களை தவிர அதனை தொடமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லவ்ஹுல் மௌஃபூலில் இருக்கக்கூடிய அல் குர்ஆன் விடயத்தை, அல் குர்ஆனை மலக்குகள் வந்து அவர்கள்தான் தொடுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா சொல்வதற்காக ஒரு சிலேடையாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த சுத்தவாளர்களை தவிர யாருமே தொடமாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம். மலக்குமார்களை இந்த வசனம் சுட்டவில்லையாக இருந்தால் நிச்சயமாக வந்து ஹைல் நிலையில் இருக்கிறவர் அல்லது ஜுனுபாலியாக இருக்கிற ஒருவர் வந்து இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அர்த்தத்தில் இல்லை, தப்சீர் ஆசிரியர் இந்த அர்த்தம் கொடுக்கவில்லை. இந்த விடயத்தில், அதாவது ஹைல் ஜுனூப் என்ற விடயத்தில் வந்து, முதலாவது ஹைல் சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஹைலாரிகள் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லப்படும் என்றால், ஹைல் என்ற நிலை வந்து ஒரு அசுத்தமான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், ஒரு ஆண் வந்து ஜுனுபாக இந்திரியம் வெளியாகுவதற்கும் ஒரு பெண் வந்து ஹைலாக இருக்கிற போது வெளியாவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஹைலாக இருக்கின்ற போது அது வந்து ஒரு அசுத்தம் வெளிப்படுது. என்ன அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், ஹைல் இருக்கின்ற நிலையில் அவர்கள் இந்த ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இந்த ஒதுங்கிக் கொள்ளுதல் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எதனை சொல்கிறான் என்றால், பெண்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அதாவது வந்து உடலுறவு கொள்வது, தடை செய்யப்பட்ட விடயங்களை அந்த பெண்ணோடு செய்வதைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிலை வந்து ஒரு அசுத்தமான ஒரு நிலை, ஆனால் அவர் கட்டாயமாக சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து இந்த இடத்துல வந்து அசுத்தமாக ஆக மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு தொடக்காக அது இருக்கும். சுத்தப்படுத்துகின்ற வரைக்கும் இந்த அமல்களும் செய்ய முடியாது. குறிப்பாக வந்து தொழுகை வந்து அவர்களுக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கும். அதே போன்று வந்து பெண்களுக்கும் ஹைலான நிலையில் வந்து தொழுகை, நோன்பு போன்றவற்றை தடையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதற்கு இன்னொரு காரணம் ஒன்றும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உதாரணமாக பெண்களுக்கு ஏன் நோன்பு நோக்கக்கூடாது, ஏன் தொழக்கூடாது என்பதற்கான காரணம், பெண்களுடைய உடலியல் அமைப்பு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு பெண் வந்து ஹைலாக இருக்கிற போது பலவீனமானவராக இருப்பார், அது பொதுவான ஒரு இயல்பு. அப்போ இந்த நிலையில் வந்து நோன்பு வந்து அவர்களுக்கு விதியாக்க முடியாது. ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் அவர் ஜுனுபாலியாக இருக்கிற போது நோன்பு நோட்பதற்கு இஸ்லாம் வந்து அனுமதி அளித்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் ஜுனுபாலியாக இருந்த நிலையில் வந்து நோன்பை பிடித்திருக்கிறார்கள், அதற்கு பின்னால் குளித்து விட்டு தொழிருக்கிறார்கள். அப்போ இப்படி சில குறிப்பிட்ட வணக்கங்கள் இந்த இரண்டு சாராருக்கும் வந்து தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, குர்ஆன் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் அல்லது குர்ஆனை தொடுவதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் கிடையாது. இது பொதுவான ஒரு இபாதத். அதாவது எப்போது ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ அது அவருக்கு வணக்கமாக கருதப்படும், அதற்கு நன்மை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று, குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அவருக்கு வந்து ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்ற வரையில், அவருக்கு அதை பத்து நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கி பெருக்கி சொன்ன அடிப்படையில் வந்து அந்த நன்மை கிடைக்கும். அப்போ குர்ஆன் வந்து இந்த தொழுகை, நோன்பு போன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு இபாதத் கிடையாது, அது பொதுவான ஒரு இபாதத்தாக எப்போதும் வந்து ஓதிக்கொள்ளலாம் என்பதைத்தான் நாங்கள் அதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். முன்னாள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பெண்களுக்கு வந்து அவர்கள் வந்து இதனை ஒரு அசுத்தமாக கருதுகிற காரணத்தினால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுடைய வேளையிலே இஃப் அலி மா எஃப் அருள் ஹாஜ், ஹஜ்ஜுடைய கிரியையிலே ஹஜ்மார் எதை செய்வார்களோ, ஹஜ்ஜாஜிகள் எதை செய்வார்களோ அதனை செய், இல்லை அந் தத்தூஃபி ஹாதல் பைத், இந்த வீட்டை நீ தவாபு செய்ய வேண்டாம், ஹத்தா தத்துகரின்னு சொன்னார்கள். நீ சுத்தமாகின்ற வரைக்கும் இந்த வீட்டை நீ என்ன செய்ய வேண்டாம், நீ தவாபு செய்ய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த வீட்டை தவாபு செய்வது வந்து ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த ஹைலாரிகளுக்கு தவாபு செய்வது வந்து தடை செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம்.
அடுத்ததாக வந்து இன்னொரு கோணத்திலிருந்து பார்த்தால், இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வந்து எல்லோரும் வந்து படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அது ஒரு பொது மறை. இப்போ உதாரணமாக ஒரு காஃபிராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், படித்தால் தான் நம்ம இஸ்லாத்துக்கு வருவார். அப்போ காஃபிரான ஒருவர் வந்து குளித்து அல்லது உலு செய்து விட்டு தான் வர வேண்டும் என்று அவரிடத்தை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் வந்து முதலில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிற போது நாங்கள் உலு செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அதே போன்று ஒரு ஹைல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி யோசிப்பாளன்னு நாங்கள் சொல்ல இயலாது. அப்போ அதனால் வந்து இது ஒரு பொதுமறையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் வந்து சில நேரங்களில் வந்து அந்நிய காபிர்கள் வந்து இந்த குர்ஆனை படிப்பதற்கு அல்லது தொடுவதற்கு வாசிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், உதாரணமாக அரபியில் இருக்கக்கூடிய காபிர்கள் எத்தனையோ பல காபிர்கள் வந்து அரபு மொழி தான் அவர்களுடைய மொழியாக இருக்கும். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை படிப்பார்கள், சாதாரணமாக அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பார்க்கிற போது இப்படி இந்த குர்ஆனை வந்து படிப்பதற்கு வாசிப்பதற்கு ஓதுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்ற படியினால் வந்து இது ஒரு பொதுவாக இத்தகைய ஒரு சூழலில் இருக்கின்றவர்களுக்கு இந்த குர்ஆனை ஓதக்கூடாது, தொடக்கூடாது என்பதற்கு மார்க்கத்தில் வந்து இந்த நேரடியான கருத்துமில்லை. தன் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட இதே கருத்தை தான் சொல்கிறார்கள், நேரடியாக இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்கிற ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் இஜ்திஹாதின் அடிப்படையில் நாங்கள் எப்படி எடுக்கலாம் என்று சொன்னால், பேணுதலின் அடிப்படையில் நாங்கள் வந்து பேணுதலின் அடிப்படையில் சுத்தமாக அந்த குர்ஆனை ஓதுவது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அசுத்தமான நிலையில் அந்த குர்ஆனை தொடக்கூடாது என்று நாங்கள் சிந்தித்தால் சில நேரங்களில் வந்து அந்த அசுத்தத்திலிருந்து நாங்கள் சுத்தமாகி அந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தினால் அது வந்து எங்களுக்கு ஒரு பேணுதலாக இருக்கும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தில் கூட வருது. என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிற போது அவருடைய சகோதரி சொல்கிறார், நீ உன்னுடைய இந்த காபிரான இந்த அசுத்தத்தை நீ ஷிர்கான அசுத்தத்திலிருந்து நீக்கிவிடு என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்து விட்டு தான் அந்த குர்ஆனை அவர்கள் ஓதியதாக தொட்டதாக நாங்கள் அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சில முன்மாதிரிகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் தொடக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்குமாக இருந்தால் அது பாவமாக போய்விடும், தொட்டால் பாவமாக போய்விடும், யாருமே வந்து இந்த நிலையில் வந்து தொட இயலாது. அப்போ அதனால் வந்து நாங்கள் எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படியான இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவர்கள் ஓதிக்கொள்ளலாம், தொடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அதை தொட்டுக்கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.